தளபதி விஜய் சார் வெற்றிமரன் இணையம் படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கிங்காகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ இவர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் மாஸ்டர் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. விஜய் சாருக்கு இல்லைனா விஜய் சபதியும், விஜய் சாருக்கு ஜோடியாக மாளவிகா மோனனும் மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க. கடந்த ஏப்ரல் 9th ரிலீஸ் ஆக வேண்டிய மாஸ்டர் படம் கொரோனா ஊரடங்கு காரணமாக இன்னும் மாஸ்டர் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலே இருக்கு. இதற்கிடையில் தான் நடிக்க போகும் 65 படத்துக்காக விஜய் சார் தயாராகி வந்துட்டுருக்காரு. விஜய் சாரோட 65 படத்தை பிரபல இயக்குனரான ஏஆர் முருகதாஸ் தான் இயக்கிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் பிரபல தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் விஜய் சாரோட 65 படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே விஜய் சிஸ்டிவி படத்தோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக இருக்கு. இதற்கிடையில் விஜய் சாரோட 66 படத்துக்கான அப்டேட்டுகளும் வெளியாகிய வண்ணம் இருக்கு. ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் டேரக்டர் வெற்றிமாறன் விஜய் சாருக்காகவே பிரம்மாண்டமான ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அந்த கதை தளபதி விஜய் சாருக்கும் பிடிச்சு போயிட்டதாகவும், விஜய் சாரோட அழைப்புக்காக காத்துட்டு இருக்கிறதாகவும், சீக்கிரமாகவே விஜய் சார் வச்சு பிரம்மாண்டமான படத்தை டைரக்ட் பண்ண இருக்கிறதாகவும் வெற்றிமாறன் தெரிவிச்சிருந்தாரு. அதுவும் குறிப்பாக விஜய் சாரோட 66 படத்தை தான் வெற்றிமாறன் இயக்க இருக்கிறதா தகவலே இருந்துச்சு. இந்த நிலையில் விஜய் சாரும் வெற்றிமாறனும் இணையும் விஜய் 66 படத்தோட முழு கதையும் இப்போ லீக் ஆயிருக்கு. பொதுவாகவே வெற்றிமாறன் படத்தோட கதைகள் வந்துட்டு உண்மை சம்பவத்தை பேச வச்சும் நாவல தலைவையும் தான் எடுக்கப்பட்டிருக்கோம். லாஸ்டா தனுஷை வச்சு வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண அசுரன் படம் கூட வெட்கை அப்படின்ற நாவலை வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கோம். அடுத்ததான் வெற்றிமாறன் சூர்யா வச்சு வாடிவாசல் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாடிவாசல் படத்தோட கதை வாடிவாசலை பேசா வச்சு தான் வெற்றிமாறன் இயக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. வாடிவாசலுக்கு அடுத்ததான் நம்ம தளபதி விஜய் சாரோட 66 படம். தமிழ் சினிமாவில் தளபதி விஜய் சார் ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் உலகளவில் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோவும் நம்ம தளபதி விஜய் சார் தான். இப்படி இருக்கும்போது விஜய் சாருக்கு ஸ்டோரி அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்கணும். படத்தோட ஸ்டோரி மட்டும் இல்லாமல் படத்தில் விஜய் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் மாசாக இருக்கணும். இதையெல்லாம் நினைவில் வச்சு விஜய் சாருக்காக வெற்றிமாறன் ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காராம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, விஜய் சாரை வச்சு தன் இயக்க போகும் படத்துக்கான கதையை கருட புராணம் அப்படின்ற நாவல தலைவி தான் வெற்றிமாறன் படத்தோட கதையை அமைச்சிருக்காராம். அதில் இருக்க ஒரு மிக முக்கியமான ரோலில் தான் நம்ம தளபதி விஜய் சார் நடிக்க இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோட அந்த கேரக்டர் வந்துட்டு வில்லத்தனம் கலந்த முரட்டத்தனமான கேரக்டர் அப்படின்னும் தகவல் வெளியே இருக்கு. மேலும் அந்த கேரக்டருக்காக தளபதி விஜய் சார் தன்னோட உடல் அமைப்பை மேலும் ஃபிட்டாக மாற்றிருக்காராம். அப்படி ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டரில் தான் வெற்றிமாறன் டைரக்ஷனில் தளபதி விஜய் சார் நடிக்க இருக்காராம். இதை கேட்கும்போதே கூஸ்பம்ப்ஸாக இருக்கு. கடந்த சில தினங்களாகவே கருடன் அப்படின்ற டைட்டிலில் தளபதி விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டு இருந்துச்சு. விஜய் சாரோட 66 படத்தை கருட புராணம் அப்படின்ற நாவல தலைவி வெற்றிமாறன் இயக்க இருக்கனால விஜய் சாரோட 66 படத்துக்கு கருடன் டைட்டில் வைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. கருடன் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஃபேன்மேடு போஸ்டர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்குது. கண்டிப்பாக விஜய் சாரோட 66 படத்தை வெற்றிமாறன் வேற லெவலில் இயக்க போறாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் விஜய் சாரோட 66 படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான தேனாடல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. லாஸ்டா தேனாடல் ஃபிலிம்ஸ் விஜய் சாரோட மெர்சல் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 120 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மெர்சல் படம் உலகம் முழுக்க சுமார் 260 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருந்துச்சு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கருட புராணம் அப்படின்ற நாவல தலைவி வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண போகும் விஜய் சாரோட 66 படத்துக்கு தேனாடல் ஃபிலிம்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. விஜய் 66 படத்தோட கதை இணையதளங்களில் லீக் ஆனதை பார்த்து விஜய் சாரும் வெற்றிமாறனும் அதிர்ச்சியில் இருக்காங்களாம். கருட புராணம் அப்படின்ற நாவல தலைவி விஜய் சாரோட 66 படத்தை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சினிமா, அரசியல், விளையாட்டு, மீம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் செய்திகளையும் தெரிஞ்சுக்க இந்த டிக்டிக் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். இதில் தங்கம் விலை, தினசரி ராசி பலனும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.